இல்லை தீர்ப்பு எப்படி வரும் என்று சொல்கிறது சரியில்லை. எடப்பாடி அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளராக செயல்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பில் கேட்கப்பட்ட போது அதற்கும் மறுத்துவிட்டார்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களால் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும். சார் வணக்கம். அதிமுக பொதுக்குழு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் பார்த்தா பரபரப்பான வாதங்கள்லாம் நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ டவுட் என்னன்னா தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமாக வரும், ஒற்றை தலைமை இரட்டை தலைமை அந்த விவகாரங்கள் முடிவுக்கு வருமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. ஸோ தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமாக வரும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தீர்ப்பில் வந்து எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அந்த விதிமுறைகளை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கும் போது விதிமுறைகள் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அண்ட் தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமாக வரும், இல்லை தீர்ப்பு எப்படி வரும் என்று சொல்கிறது சரியில்லை. அது நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகளுடைய முடிவுக்கு நம்ம விட்டுடுவோம். எப்படி வேணாலும் வரலாம். தீர்ப்பு ஏற்கனவே தனிநபர் தீர்ப்புகளே மாறி மாறி வந்திருக்குது. அது பெஞ்சு தீர்ப்பு இரு நீதிபதிகளுடைய தீர்ப்பு ஒரு மாதிரியாக வந்திருக்கு. அது முதல் தனிநபருடைய தீர்ப்புக்கு ஒத்து வந்திருக்குது. உச்ச நீதிமன்றமும் அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. எடப்பாடி அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளராக செயல்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பில் கேட்கப்பட்ட போது அதற்கும் மறுத்துவிட்டார்கள். அப்படி என்றால் எப்படி கட்சி செயல்படும் என்று கேட்டார்கள். அவருடைய செயல்பாட்டை தடுத்து விட்டால் எப்படி கட்சி செயல்படும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓபிஎஸ் தரப்பிடம் கேட்டார்கள். ஓபிஎஸ் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் June 23 முன்னாடி நடந்த பொதுக்குழு நடந்ததுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு நாங்கள் போவோம், இணை ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து கட்சியை நடத்துவோம்னு அவங்க சொன்னதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஓபிஎஸ் தரப்பில் வந்து சொல்லப்படுறது என்னென்னா, அவங்க வந்து கட்சி விதிமுறைகளை மீறி செயல்பட்டிருக்காங்க இபிஎஸ் தரப்பினர் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் இப்போ வந்து விதிமுறைகளை வந்து மீறிட்டாங்க அப்படின்னா விதி எண் 5 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, கட்சியோட விதிகளை வந்து திருத்துறதுக்கோ மாற்றுறதுக்கோ வந்து பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. அப்போ வந்து விதிமுறைகளை மாற்றுறதுக்கு அதிகாரம் இருந்தால் அவங்க எடுக்கிற நிலைப்பாடு தானே? இல்லை, 5 கிடையாது. 43 பொதுக்குழுவுக்கு தான் எல்லா வகையிலையும் அதிமுகவில் அதிகாரம் இருக்கிறது. அதுதான் உச்சபட்ச அதிகார மையம். பொதுச் செயலாளர் கூட ஒரு பொதுக்குழுவுக்கும் இன்னொரு பொதுக்குழுவுக்கும் இடையில் தான் எடுக்கும் முடிவுகளுக்கு அடுத்த உடனடியாக நடக்கக்கூடிய பொதுக்குழுவின் அங்கீகாரத்தை பெற வேண்டும், ரெட்டிஃபிகேஷன் பெறணும், இல்லைன்னா அது செல்லாது. பொதுச்செயலாளரோட உச்சத்தில் வைக்கப்பட்டிருக்குது பொதுக்குழு. அதிமுக பைலா படி துணை விதிகளின்படி அதுதான், அமைப்பு விதி அதுதான். நீங்கள் 5 சொன்னீங்க இல்லையா, விதியின் 5 என்ன சொல்லுதுன்னா, கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக யாராவது நீதிமன்றத்துக்கு போனால் அந்த நிமிடமே அவர்கள் வந்து அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் என்ற தகுதியை இழந்து விடுகிறார்கள். அப்போ ஓபிஎஸ் அவர்கள் இழந்துடுறாரு, கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக போகிறார். நீங்கள் கேட்கலாம் இபிஎஸ்ஸும் போனாரேன்னு. இபிஎஸ் ரெஸ்பாண்டாக போனார், அவர் அதுக்கு பதில் சொல்லி போய் தான் நான் யாராவது போனார். அது மட்டும் இல்லை, அவர் போனது வந்து கட்சியினுடைய முடிவுகளை நிலைநிறுத்துவதற்காக போனார், அதுக்கு ஆதரவாக போனார், அதுக்கு எதிராக போகலை. அதனால் 5 அவர் மீது நீக்கம் வராது. ஆனால் நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு மீது நீக்கம் வரும். அதை அந்த அளவுக்கு தீவிரமாக இவங்களும் சொல்லலை, எடுத்து சொல்லலை, இபிஎஸ் தரப்புலையும் சொல்லலை. அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றமும் அதை பெரிய ஒரு பிரச்சனையை எடுத்துக்கலாம். ஆனால் அதிமுகவில் வந்து சில தரப்பினர் சொல்கிறது வந்து எம்ஜிஆர் அவர்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த உயிலில் வந்து அதாவது தொண்டர்கள் தான் வந்து முடிவு செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் எழுதி வச்சதில் வந்து தொண்டர்கள் சார்ந்து தான் எந்த நிலைப்பாடும் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்க தரப்பு வாதமாக இருக்குது. சரிதான், எம்ஜிஆர் உயிர் எழுதி வைக்கலை. அவர் என்ன பண்ணார்னா, அதிமுக தொடங்கப்பட்ட போது கட்சி விதிகளை உருவாக்கும் போது அவர் ஒரு விஷயத்தை எம்ஃபட்டிக்காக சொன்னார். அதன்படி கட்சி விதி செக்ஷன் 20(2) என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களால் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த விதியை மாற்றுவதற்கு பொதுக்குழுவுக்கு கூட அதிகாரம் கிடையாது. எல்லாம் உச்சபட்ச அதிகாரம் படைத்த பொதுக்குழுவுக்கு கூட இந்த விதியை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை. அது 45 பொதுக்குழுனுடைய பவர்ஸ் என்னன்னு சொல்லும்போது பொதுக்குழுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. கட்சியினுடைய விதிகளை திருத்த, மாற்ற,
புதிய விதியை உருவாக்க, இருக்கிற விதியை நீக்க இத்தனை அதிகாரம் பொதுக்குழுவுக்கு இருக்குது. ஆனாலும் 20/2 பொதுச் செயலாளரை கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை மாற்றுவதற்கு பொதுக்குழு கூட அதிகாரம் கிடையாது. அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு பொதுச் செயலாளரை நீக்கணும்னா கூட பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குது. பொதுக்குழு தான் தீர்மானிக்கக்கூடியது. தேர்ந்தெடுக்கப்படும் போது மட்டும்தான் பொதுக்குழு அதில் தலையிட முடியாது. பொதுச் செயலாளர் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முறையை மாற்றுவதற்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த 20/2 தான். அதை தவிர அந்த பொதுச் செயலாளர் தேர்வை தவிர பொதுச் செயலாளர் நீக்குவது கூட அதற்கு கூட பொதுக்குழுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது எம்ஃபட்டிக்காக அப்படியே சொல்லலைன்னா கூட அவங்க ஒரு புது விதியை கூட உருவாக்கலாம். எங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, நாங்கள் பொதுச் செயலாளரை நீக்குவோம் சொல்லி நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒரு புது விதியை அவங்க கொண்டு வரலாம். மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா கொண்டு வந்துடலாம். பொதுக்குழுவில் மெஜாரிட்டி தான் தீர்மானிக்குது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து யாருடைய தரப்பு வாதங்கள் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது? வலுவாக வச்சுருக்கிறாங்க. பட் என்ன இருக்குன்னா, அமைப்பு விதி யாருக்கு சாதகமாக இருக்குது அந்த விஷயம் நம்ம பார்க்கணும். அந்த பொதுக்குழுவில் இருந்த மெஜாரிட்டி உறுப்பினர்கள் யாருக்கு சாதகமாக இருந்தாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். அதான் கட்சி, உள்கட்சி ஜனநாயகம் என்பது பொதுக்குழுவில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் எதையுமே. இப்போ உதாரணமாக என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் தரப்பில் பொதுக்குழு கூட்டுனர் தவறுங்கிறாங்க. ஜூலை 11 பொதுக்குழு வந்து ஒருங்கிணைப்பாளருடைய அனுமதி இல்லாமலே நடந்தது சொல்கிறாங்க, கூட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சரியாக இருக்குமா? ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் 2017 பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்போ பொதுக்குழு தான் அவங்கள தேர்வு செஞ்சது, அடிப்படை உறுப்பினர்கள் தேர்வு செய்யலை. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் இது ரெண்டு போஸ்ட்டையும் பொதுக்குழு தீர்மானிக்கக்கூடாது, அடிப்படை உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்கணும் சொல்லலை. அதுக்கு முன்னாடி 2016 ஓபிஎஸும் ஒத்துக்கொண்டு தான் சசிகலா இடைக்கால பொதுச் செயலாளராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ அதே பொதுக்குழு இடைக்கால பொதுச் செயலாளராக பழனிசாமியை தேர்ந்தெடுக்கும் போது ஓபிஎஸ் அப்ஜெக்ஷன் பண்ணார். அன்னைக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலை, சசிகலா அம்மா தேர்ந்தெடுக்கும் போது அப்ஜெக்ஷன் பண்ணலை. அவர் இன்றைக்கி அப்ஜெக்ட் பண்ணார். இத்தனைக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 மாதங்களுக்குள் கட்சி அடிப்படை உறுப்பினர்களிடம் தேர்தல் நடத்தப்படும், அப்போதான் அவர் நிரந்தர பொதுச் செயலாளராக மாற முடியும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அது சரிதானே? அதுக்கு மேலே என்ன வேணும்? இவங்க வந்து ரெண்டு பேருமே தேர்ந்தெடுத்தது அதான் தேர்தல் கமிஷனுடைய இணையதளத்தில் பதிவாகி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை அந்த 2017 பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டது தான் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு இணையதளத்தில் போட்டிருக்கு. 2021 டிசம்பர் 1 கட்சி அடிப்படை உறுப்பினர்களால் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கிறல. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அண்ட் டிஸ்பியூட். ஏன்னா கிருஷ்ண ராமசாமி என்ன சொல்கிறாரு, அந்த 3 விதிகள் திருத்தப்பட்டன, 20, 43, 45 இந்த 3 விதிகளில் திருத்தம் செய்யப்பட்ட. எதற்கு திருத்தம் செய்யப்பட்ட பிறகு தான் அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கான கட்சி உறுப்பினர்கள் தேர்வு செய்யக்கூடிய, அடிமட்ட தொண்டர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்தல் நடந்தது. அந்த திருத்தங்களை செய்வதற்கான அதிகாரம் பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்குது. இவங்க பொதுக்குழு நடக்காத போது இவங்க திருத்தம் செஞ்சாங்க. ஆனால் பொதுக்குழு நடக்கும்போது எந்த திருத்தங்கள் செய்யப்பட்டாலும், கட்சியினுடைய விதிகளில் எந்த மாற்றங்கள் வந்தாலும், அவற்றை அடுத்து உடனடியாக நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் அவர்கள் அங்கீகாரம் பெற வேண்டும், ரெட்டிஃபிகேஷன் பெறணும், இல்லைன்னா அது செல்லாது. இப்போ வந்து ஸோ இவங்க வச்சாங்க ஜூன் 23 என்ன பண்ணாங்க, அந்த பொதுக்குழுவில் தீர்மானங்களை 23 தீர்மானங்கள் வைக்கும்போது இதையும் வச்சாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் தேர்வு செய்யப்பட்டது என்பதையும் வச்சாங்க. ஆனால் பொதுக்குழு அதை நிராகரித்து விட்டது, அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் இவங்க அந்த த மொமெண்ட் இட் வாஸ் நாட் அக்ரீட் டு பை த ஜென்ரல் பாடி, த 2 posts சீஸ் டு எக்ஸிஸ்ட்னு சொல்லி, 2 postனா கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர், தீஸ் 2 posts சீஸ் டு எக்ஸிஸ்ட்னு சொல்லி கிருஷ்ண ராமசாமி அருமையாக டாக்குமெண்ட் அவனுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கார். அதையே உயர்நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் தீர்ப்பில் அவங்க என்டாஸ் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டுன்னு. இப்போ இருக்கிறது நடைமுறையிலுக்கு பெஞ்ச் தீர்ப்பு தான். பெஞ்ச் தீர்ப்பு படி பார்த்தா பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஜூலை 11 பொதுக்குழுவில் எடுத்தப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று என்னென்னா, ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. கட்சியில் இல்லாதது எப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும், அப்பீல் போக முடியும்? அந்த கொஸ்டினையும் உச்சநீதிமன்றம் ஓவர் ரூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சரியான முகாந்திரத்தை பதில் அவங்க தராம தான் அந்த இல்லை, அவருக்கு வந்து அந்த நீக்கப்பட்டதில் அவருக்கு வந்து ஏதோ அநீதி இருக்கிறதுனால தானே போயிட்டு. இல்லை இல்லை, அவர் நீக்கப்பட்டதுக்கு அநீதி இருக்குதுன்னு சொல்லும்போது நான் தான் வந்து கட்சியினுடைய உறுப்பினர்கள் அடிப்படையில் அவருக்கு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதை ஒருவேளை ஏற்றுக்கிறாது உச்சநீதிமன்றம் பயம் இருந்ததுனால தான் அவங்களுக்கு வேண்டிய பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து வச்சு அந்த கேஸை இன்னொரு அதே கேஸை இன்னொரு பெட்டிஷனாக போட வச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு.
இன்னொன்று என்னென்ன முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, பொதுக்குழுவை கூட்டின விஷயம். பொதுக்குழுவை கூட்டுறது வந்து பொதுச்செயலாளர் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். நார்மலாக பொதுச்செயலாளருக்கு பதிலாக இவங்க ஒருங்கிணைப்பாளர்களை உருவாக்குனாங்க, அது சரியா? பொதுச்செயலாளர் பதவியை கிடப்பில் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் என்ற புது பதவியை உருவாக்கி அது வந்து இவங்க ஒருங்கிணைப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டாங்க பொதுக்குழுவில், அது சரியா? அந்த கொஸ்டின் இருக்குது. அந்த பொதுக்குழு யாரால் கூட்டப்பட்டது? 2017 பொதுக்குழு யாரால் கூட்டப்பட்டது? அன்னைக்கு இருந்த தற்காலிக பொதுச்செயலாளர் சசிகலா அம்மையாரால் கூட்டப்பட்டிருக்கணும்ல, கூட்டப்படலை. அவர் இருக்கும்போதே தலைமை கழக நிர்வாகிகளால் தான் அது நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அது கூட்டப்பட்டது. அதுவே தவறு, அந்த பொதுக்குழு கூட்டினதே தவறுங்கிறேன் நான். ஆனால் இந்த பொதுக்குழு June 23 கோஆர்டினேட்டர்ஸ் ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு தகவல் அனுப்பிச்சு பொதுக்குழுவை கூட்டினாங்க, அது கரெக்ட். சரி, அந்த பொதுக்குழுவில் இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய பதவிகளை இழந்துடுறாங்க. ஏன்னா இவங்க தேர்தல் செல்லாதுன்னு பொதுக்குழு முடிவு பண்ணிடுது. இரட்டை தலைமை கூடாது, ஒற்றை தலைமை தான் வேணும்னு சொல்லி பொதுக்குழு முடிவு பண்ணுது. பொதுக்குழு உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு. பொதுக்குழுவை யார் தேர்வு செய்கிறாங்கன்னா அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்வு செய்கிறாங்க பெரும்பாலும் பொதுக்குழுவை. அதில் நியமனங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆன் பேப்பர் அவங்க தேர்வு செய்யப்பட்டதாக இருக்குது, அதை ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக. இப்போ அப்படி பார்த்தா ஓபிஎஸ் அவர்களுக்கு விதிமுறைகள் அவ்வளோவா சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். விதிமுறைகள் அவருக்கு எந்த சாத்தியமும் இல்லை, அவருக்கு வாய்ப்பே இல்லை. விதிமுறைகள் படி கூட்டுறது சரி, கூட்டினதுக்கு என்ன இருக்குது? இவங்க ரெண்டு பேரும் பதவியை இழந்த பிறகு, கோஆர்டினேட்டர்ஸ் ரெண்டு பேருமே இழந்த பிறகு யார் கூட்டலாம் அந்த கொஸ்டின் வருது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இபிஎஸ் தரப்பில் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பொதுச் செயலாளர் இல்லை இவரை தற்காலிக அவைத் தலைவர் தமிழ்மோகன் உசேனை நிரந்தர அவை தலைவராக ப்ரொப்போசல் வச்சு அதை ஓபிஎஸ்ஸே அந்த ப்ரொப்போசல் வைக்க சொல்கிறாங்க. இபிஎஸ் அதை வழிமொழிகிறார், அவர் நிரந்தர அவைத் தலைவர் ஆயிட்டார். பொதுச் செயலாளரோ அதுக்கு பதிலாக வந்த இணை ஒருங்கிணைப்பாளர்கள் பதவிகளோ இல்லாத போது அவைத்தலைவர் பொதுக்குழுவை கூட்டலாம், அவருக்கு பவர்ஸ் இருக்குது. இல்லைன்னா 1/5 பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று கேட்டால் 1 மாதத்திற்குள் அதை கூட்டியாக வேண்டும். அதிமுக அமைப்பு விதியில் முக்கியமான விஷயம். இப்போ அதிமுக தலைமை அலுவலகத்தோட தரப்பில் வந்து வாதங்கள் இப்படி இருக்கு. அவங்க தான் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட தான் சாவி ஒப்படைச்சிருக்கு நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, எங்கள்கிட்ட தான் சாவி ஒப்படைக்க சொல்லியிருக்காரு. நாங்கள் தான் இந்த இடத்தினுடைய உரிமையாளருங்கிற அளவில் எங்களை கையில் சாவி ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. வி ஆர் பொசஸிங் தி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ எங்களுக்கு தான் இந்த அமைப்பு நாங்கள் தானே வச்சுருக்கிறோம். அமைப்பினுடைய தலைமை நிலையமே எங்கள் கையில் தான் இருக்குது. அதுலேருந்து அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் வந்து 2021 தேர்தலில் இவங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுவரையும் அங்கீகரிக்கப்படவில்லை. அவங்க இணையதளத்தில் ஏற்றினது 2017 சொல்கிறாங்க, அதை தான் அக்செப்ட் பண்ணி இணையதளத்தில் ஏற்றிருக்காங்க. அது இந்த ஆண்டுக்கு 2022 செப்டம்பர் மாதத்தோட 5 முடிஞ்சு போச்சு. அதுக்கு வேலிடிட்டி 5 தான், அது முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி வெப்சைட்டில் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க முடியும் தேர்தல் ஆணையம்? அது எப்படி செல்லுபடியாகும்? தட் இஸ் கொஸ்டினபிள். அது முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய பீரியடே முடிஞ்சு, டெனூர் முடிஞ்சு போச்சு. டெனூர் முடிஞ்சோன்னு அவங்க தான் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னால் எப்படி கரெக்டாக இருக்கும்? அதை உடனடியாக தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கணும்ல, தன்னுடைய வெப்சைட்லேருந்து நீக்கியிருக்கணும். அடுத்து 2021 நடந்த தேர்தல் மூலமாக இவர்கள் தேர்வு செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிறல. ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பில் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா ஜிபி என்பது அடிப்படை உறுப்பினர்களுடைய முகம்,